வெற்றி துரைசாமி விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பான டெமோவை இமாச்சல பிரதேச போலீசார் செய்து வெற்றி துரைசாமியை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் வெற்றி துரைசாமியை போல டெமோ பொம்மையை வடிவமைத்து விபத்து நடந்த பின் எவ்வழியாக நதியில் சென்றிருக்கலாம் என்ற டெமோவை செய்து பார்க்கும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை முன்னாள் மேயரான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தனது நண்பர் கோபிநாத் என்பவருடன் இமாச்சல பிரதேசம் சென்றிருந்தார். அவர்கள் சென்ற கார் சட்லஜ் நதிக்கரை அருகே சென்றபோது திடீரென கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் ஆற்றில் கவிழ்ந்தது. இதில் காரை ஓட்டி சென்ற ஓட்டுநர் உயிரிழந்தார். மற்றொரு பயணி காயத்துடன் மீட்கப்பட்டார். ஆனால் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மட்டும் ஆற்றில் விழுந்து மாயமானார். 7வது நாளாக வெற்றி துரைசாமியை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பான டெமோவை இமாச்சல பிரதேச போலீசார் செய்து வெற்றி துரைசாமியை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெற்றி துரைசாமியை போலவே டெமோ பொம்மையை வடிவமைத்து விபத்து நடந்த பின் எவ்வழியாக நதியில் சென்றிருக்கலாம் என்ற டெமோவை செய்து வருகின்றனர். இந்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்கூபா டைவிங் வீரர்கள், இமாச்சல பிரதேச போலீசார், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் என 100க்கும் மேற்பட்டோர் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விபத்தில் சிக்கி மாயமான தனது மகன் பற்றிய தகவல் தெரிவித்தால் 1 கோடி ரூபாய் சன்மானம் அளிக்கப்படும் என சைதை துரைசாமி அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.